ஓகே நண்பா, ஸோ நான் வந்து நேற்று தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நேற்றா இல்லை முன்னா நேற்றா, ஐ திங்க் நேற்று தான் நினைக்கிறேன். ஸோ அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹைஜேக் பண்ண போகிறாங்க வரப்போகிற ஸ்மாக் டவுனை, அண்ட் இனிமேல் வரப்போகிற டபிள்யூஇயோட ஷோவெல்லாம் வந்து ஹைஜேக் பண்ண போகிறாங்க, கலவரம் வந்து பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் கேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பம் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து அந்த லைவ் சேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபயர் வின்ஸ்னு வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்பேம் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபயர் வின்ஸ்னு வந்து ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்மாக் டவுன் வந்து வரப்போகுது, அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே மட்டும் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபயர் வின்ஸ்னு. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரோட என்ன பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கலவரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீசென்ட்லி அந்த பம் ஷோவில் வந்து. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வின்ஸை வந்து தூக்குறதா வந்து ரைட்டாக இல்லையுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லோகன் பால் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா லோகன் பால் வந்து ரெஸ்லிங் பற்றி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசியிருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் வந்து அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பண்ணியிருக்காரு, அண்ட் அவர் வந்து விலாக்லாம் பண்ணியிருப்பாரு, அண்ட் அவர் வந்து பாக்ஸிங் கரியரில் வந்து இருந்திருக்காரு. ஆனால் இது எல்லாத்தோட தாண்டி வந்து ஒரு கஷ்டம்னா அது வந்து ரெஸ்லிங் தான் கஷ்டம்னு வந்து சொல்லியிருக்காங்க. லோகன் பால் பார்த்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரெஸ்லிங் தான் வந்து கஷ்டம், ரொம்ப டஃப்பான இதுனா அது வந்து ரெஸ்லிங் தான் அப்படின்னு வந்து லோகன் பால் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்சோட எண்டிங் பற்றி. ஸோ இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நம்மளோட பவுல் ஹேமன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு, ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் வந்து ரோமன் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுது, இந்தமாரி இது வந்து ஒன்று முதல் வட்டி கிடையாது, இந்தமாரி நிறைய சூப்பர் ஸ்டார் கூட வந்து அவன் பண்ணியிருக்கான், அண்ட் இந்தமாரி வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, இதே ரியாக்ஷன் தான் வந்து கொடுப்பாங்க, இது வந்து முதல் வட்டி கிடையாது. ட்ரூ மேக்மக்டேயர் தோக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டலில். ஸோ இது ஸோ இதுக்கு வந்து ஏன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்படி பண்ணுறாங்க, ஸோ ஏன் வந்து கோடி வந்து ஜெயிக்கல அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து நந்துன்னு இருக்கும். அண்ட் ஒரு வகையில் பார்த்தா பவுல் ஹேமன் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அகைன் வந்து கோடி வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுதுன்னு. ஸோ ஆக மொத்தத்தை சொல்லணும்னா இந்த இன்டர்வியூ மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக வரப்போகிற இதில் ரோமன் வர்சஸ் கோடி அகைன் வந்து நடக்க போகுது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட குந்தர் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தா குந்தர் வந்து ஒரு தரமான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னோட டைட்டில் வந்து இப்போதுக்கு வந்து தோக்க மாட்டேன், அண்ட் ரோமனும் வந்து தன்னோட டைட்டில் வந்து தோக்க மாட்டான், ஆனால் வரப்போகிற ரெஸல்மீனா 40 நான் வந்து அவங்க கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவேன், ரெண்டு பேர்கிட்டையும் வந்து டைட்டில் இருக்கும், அண்ட் இந்த மூணு டைட்டில் வந்து ஆன் த லைனில் இருக்கும். எஸ் அண்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் அண்ட் தென் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும், அண்ட் நான் வந்து ரோமனை தோக்கடிப்பேன், அண்ட் நான் வந்து அந்த மூணு டைட்டில் வந்து ஜெயிப்பேன் வந்து குந்தர் வந்து சொல்லியிருக்காரு. லிட்டரலி கேஸ் இந்த மேட்ச் நடந்தாலே வந்து ஒரு பெரிய விஷயம், ஏன்னா குந்தர் ஏன்னா ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரோட ட்ரீம் மேட்சாக இருக்குது. ஸோ குந்தர் கூட வந்து மேட்ச் பண்ணணும், அந்தமாரி குந்தரோட ட்ரீம் மேட்சாக இருக்குது, நான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டாரில் வந்து மேட்ச் பண்ணுன்ட்டு. பை த வே குந்தர் வந்து தரமாக இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூணு டைட்டில் வந்து ஆன் த லைனில் இருக்கணும், அண்ட் நான் வந்து ரோமனை தோக்கடிப்பேன் அந்த மாதிரிலாம். பை த வே டைட்டில் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் குந்தர் நந்தாலே வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்க்க விரும்புவீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்டினேட் ப்ராக் லெஸ்னர் அண்ட் நம்மளோட தி அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் பற்றி. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான ஃபியூடில் வந்து போக போது நம்ம மேட்ச்சில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ ஒன்று டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லாங் டைமாக இந்த ஃபியூட் வந்து லாங் டைமாக கொண்டு போகிறாங்கன்னா நம்ம வந்து மல்டி மேட்சஸ் வந்து பார்க்கலாம், அண்ட் அப்படி வந்து மல்டி மேட்சஸ் நடக்குதுன்னா தென் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் மேட்சில் வந்து ப்ராக் வந்து ஜெயிப்பாங்க, தென் கடைசியாக நடக்கிற மேட்சில் பார்த்தீங்கன்னா கோடி வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பேபி ஃபேஸு அண்ட் ப்ராக் தான் தேவையில்லாமல் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதை முடிக்கணும், ஸ்டோரி வந்து முடிக்கணும்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸ் ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து முடிப்பாங்க, அதாவது ஃபியூட் வந்து முடிப்பாங்க. ஸோ எஸ் இந்த ஃபியூட் வந்து லாங்காக போகுதுன்னா கோடி வந்து கடைசியில் ஜெயிப்பார், ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராக் தான் வந்து ஜெயிப்பாங்க. இல்லை அப்படி இல்லை இந்த ஃபியூட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிக்கணும், ஒரே பேப்பரில் வந்து முடிக்கணும்னா ஒரே மேட்ச்சில் முடிக்கணும்னா மேபி அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிக்கலாம், அதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஃபியூட் வந்து லாங்காக தான் வந்து போக போகுது, ஒரே மேட்ச்சில் வந்து டபிள்யூ வந்து முடிச்சு விட்டுற மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, மல்டி மேட்சஸ் பார்க்க விரும்புவீங்களா இல்லை ஒரே மேட்ச் பண்ணால் போதுமா, என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ நம்ம எல்லாருமே தெரியும் ரோமன் வந்து கடைசியாக ஒரு 3 வருஷம் இருக்குமா, இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின் ஆகலை. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா அவர் வந்து எப்போ பின் ஆவார், அண்ட் யார் முக்கியமாக வந்து ரோமன் வின் பண்ண போகிறா, அண்ட் ரோமனோட இந்த ஸ்டிக் வந்து யார் பிரேக் பண்ண போகிறான். ஸோ கேஸ் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் வந்து பேட்டிங் அவுட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ யார் வந்து ரோமனை வந்து பின் பண்ண போகிறா, ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது நம்மளோட கோடி ரோட்ஸ். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ரோமனை பின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். பர்சனலி எனக்கு வந்து செத் ராலன்ஸ் வந்து ரோமனை பின்
பின் பண்ணுவார்னு. தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா குந்தர், அஃப்கோர்ஸ் அவர் வந்து பின் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அவருக்கு, அவரும் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார். ஆனால் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் இருக்கிறது நம்மளோட ஜே உசோ. ஸோ மேபி இந்த மாதிரி இருக்கலாம். ஜே உசோ கூட தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைவல் சீஃபோட கெமிக்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேபி அந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து முடிக்கலாம். ஸோ ஜே வந்து பின் பண்ணலாம் ரோமன் ரிங்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி சோலோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த கட் ஆயிடுச்சு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேபி ரோமன் ரிங்ஸ் வந்து பின் பண்ண போகிறாங்க. பை தி வே, நீங்கள் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து யாரை வந்து நினைக்கிறீங்க? ஸோ ஆமாம், இப்போ ரோமனை வந்து இவன் தான் பின் பண்ண போகிறான்னு. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ, ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.